இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேசிய உரம் நிறுவனத்துல ஜாப் வேகன்சி வந்து கேட்டுக்காங்க இதில் அறிவிச்சிருக்கிற வேகன்சி எல்லாமே மத்திய அரசோட நிரந்தர வேலை டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பத்து பிரிவுகளின் கீழ இந்த ஜாப் வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க டோட்டலா உங்களுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு காலகிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ஜாப்புக்குண்டான சேலரி லெவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் செவன்டி தௌசண்ட் சொல்லிட்டு இந்த லெவலில் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதிகபட்ச சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூ லேக்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும் ஆஃப்லைன் மூலியமாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது இதுக்கு தனி அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸோட உள்ள காப்பி எல்லாமே சேர்த்து வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆன் பெண் இருபாலருமே தாராளமாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன போஸ்டிங் வந்து கேட்டுருக்காங்க என்ன மாதிரியான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த முழு தகவலும் இப்போ

ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துருக்கீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு பத்து பிரிவுகள் கீழே வேகன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இ ஒன் அண்ட் இ ஃபோர் சொல்லிட்டு ரெண்டு விதமான கிரேட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க இ ஒன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ஜினியர் அந்த கேட்டகரியில் வரும் இ ஃபோர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேனேஜர் அப்படினா அந்த போஸ்டிங் கேட்டகரியில் வந்து வரும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பத்து பிரிவுகள் கீழே அந்த வேகன்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா அவங்களுக்கு வந்து சேலரி லெவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் வந்து இப்போ ஆனா அப்படின்னா அந்த சிடிசி ஃபார்மெட்டில் அவங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க இதில் வந்து ஒரு போஸ்டிங் வந்து எவ்வளோ வேகன்சி அப்படின்னு அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க

இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க இ ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மேனேஜர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதற்கு உண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைல பார்த்தீங்கன்னா இதில் வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா பிஏ பி அண்ட் பிஎஸ்சி தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த பிஏ பிடெக் பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க கெமிக்கல் டெக்னாலஜி முடிச்சவங்க சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் முடிச்சவங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பி பிடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்ஜினியரிங் அல்லது சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டுருக்காங்க அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டேபிள் கடைசி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த டேபிள் காலத்தை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஸோ ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதிகபட்சம் முப்பது ஸோ நாற்பத்தஞ்சு வயசு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து க்ளியாக படிச்சு பார்த்ததுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கிங்க இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுநூறுபா வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்யூடி டபுள்யூடி வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஏழநூறு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து டிடி வந்து எடுத்து அனுப்பணும் சோ டிடி எடுக்க வேண்டிய நேம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஃபெட்டிலைசர் லிமிடெட் அப்படின்னா இந்த பேரில் வந்து டிடி எடுக்கணும் டெல்லியில் மாற்றக்கூடிய ஒரு டிடியே வந்து எடுக்கணும் அப்படின்னுமா சொல்லிருக்கிறா ஸோ இந்த டிடியோட ஒரிஜினல் காப்பி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மட்டோட நீ சேர்த்து வச்சு அனுப்பணும் ஸோ நீ வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா இதுக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மட்டை ஃபில் பண்ணதுக்கப்புறம் தேவையான டாக்குமெண்ட்ஸோட ஜெராஸ் காப்பி எல்லாமே சேர்த்து வச்சு அனுப்பணும் ஸோ அந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்துலையும் உங்களுடைய கையில நீங்கள் வந்து போடணும் ஸோ நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் கவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார் போஸ்ட் போஸ்ட்டாப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த போஸ்டிங்கோட நேம் நீங்கள் வந்து எழுதணும் தன் அதுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கடைசி டேட்டு இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து அனுப்பிச்சிருங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மட்டோட சேர்த்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி சேர்த்து வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற அந்த டீடைல் எல்லாமே நீங்கள் வந்து சொல்லியிருக்காங்க சோ அது இல்லாமல் வந்து படிச்சு பார்த்துக்க இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீனா அவங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ நான் ஆன்லைன் டெஸ்ட்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க இதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் அந்த அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கரிப்ல தனியாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க சார் இந்த வீடியோ வந்து அவ்வளோ தான் சொல்லி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தங்கி பார்வை வச்சிக்கோங்க